சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பிலமேடு, கோயம்புத்தூர். சகோதரர் மாநில தலைவர் செல்வப்பிரந்து அவர்கள் உரையாற்றி இரவு உணவுக்கு பிறகு இங்கிருந்து 60-70 கிலோமீட்டர் வரைக்கும் 4 திசைகளிலேயும் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நீண்ட நேரம் நான் உரையாற்ற வேண்டியதில்லை. மேலதாளங்களிலே 2 வகை மேலதாளம் உண்டு. ஒன்று பத்மஸ்ரீ பழனி வேலு மாதிரி எப்போதாவது விசேஷத்துக்கு அழைக்கப்படுகிற விசேஷ மேலதாளங்கள், இன்னொன்று எப்போதும் அழைத்துக் கொள்கிற உள்ளூர் மேலதாளம். நான் உள்ளூர் மேலதாளம், செல்வ பிறந்தகை சிறப்பு மேலதாளம். அதனால என்னுடைய கச்சேரி எப்போது வேண்டாமல் வைத்துக் கொள்ளலாம், அவருடைய கச்சேரி எப்போதாவதுதான் மாவட்டங்கள் வாரியாக சென்று நிகழ்த்த முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு மாநில தலைவரும் பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் எல்லாம் முன்னாலே என்ன செய்தோமோ அதைத்தான் அவர் பின்னோடியாக செய்து வருகிறார். ஒவ்வொரு மாநில தலைவர்களும் பொறுப்பேற்ற பிறகு அரசியல் ரீதியாக மாநில அளவிலே மாவட்ட அளவிலே சில மாற்றங்களை செய்வது வழக்கம். அதே மாதிரி அவரும் பொறுப்பேற்ற பிறகு மாநில அளவிலே நிர்வாகிகளையோ மாவட்ட அளவிலே நிர்வாகிகளையோ நியமிக்க வேண்டி வரும்போது சென்னையிலேயே அறையிலேயே இருந்து கொண்டு செய்ய முடியாது. அதனால் தமிழ்நாடு முழுதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா மாவட்டங்களிலேயும் இருக்கக்கூடிய உங்களை போன்ற நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் அவர் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுப்பதற்காக மாவட்டந்தோறும் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார், வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறார். மாநில காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தவர்களிலேயே கடந்த 20 ஆண்டுகளிலே இளைஞர் அவர்தான். என்னை காட்டிலும், இளங்கோவனை காட்டிலும், தங்கபாலுவை காட்டிலும், அண்ணன் நம்முடைய குமரி அனந்தன் அவர்களை காட்டிலும், கிருஷ்ணசாமி அண்ணனை காட்டிலும், இப்படி ஒவ்வொருத்தரா ஒரு 6-7 மாநில தலைவர்களில் எங்களை விட வயதில் இளையவர் அவர். பேசும்போது ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி அவர் இளைஞரும் அல்ல, முதியவரும் அல்ல, இடைப்பட்ட வயதில் நல்ல வயசில் இருக்கார். இப்பெல்லாம் 50 வயசுக்கு மேலே தான் வாலிப வயசு. நல்ல ஹெல்த்தோட சிறப்பாக பணியாற்றக்கூடிய உடல்நலத்தோட நடுத்தர வயசும்பாங்க. அதாவது நடுத்தர வயசில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்முடைய தலைவர் நடுத்தர வயசில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி தந்திருக்கிறார். அவரே இளைஞர் இளைஞர் சொல்றோம், அவரும் இளைஞர் கிடையாது, அவரும் நடுத்தர வயசு தலைவர் தான். அதனால அவராலே ஒரு எழுத்துற வயசு தலைவர் தரப்பட்டிருக்கிறார். தனக்கு கொடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். உங்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் உண்டு என்பதை நான் மகிழ்ச்சியோடு முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாலே எம்எல்ஏ இருந்திருக்கார். அரசியல் ரீதியாக அனுபவம் நிறைந்தவர் தான். ரெண்டாவது, ரொம்ப நிதானமானவர். அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேசிவிட மாட்டார். ரொம்ப ஆழமானவர், இஸ் எ டீப் மேன், அண்ட் ரொம்ப அமைதியான பேசக்கூடியவர், வேகமாக செயல்படக்கூடியவர். அவருடைய தலைமையில் காங்கிரஸ் கண்டிப்பாக மேலும் வளர வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
இது மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும், அகில இந்திய தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும், ரெண்டு முறை அவர் மேற்கொண்ட நடைபயணத்தால் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது, பலம் அடைந்திருக்கிறது. அவருடைய பயணத்தால் பலன் அடைந்திருக்கிறது. இதன் மூலமாக தலைவர் ராகுல் காந்தியுடைய புகழும் செல்வாக்கும் பெருமையும் அவருடைய சிறப்பும் உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். நாளை இந்த தேசத்தினுடைய பிரதமராக எதிர்காலத்திலே அவர் உயர வேண்டும். அடுத்த இலக்கு, அடுத்த லட்சியம் அதுதான். அந்த வகையிலே அவருடைய செயல்பாடுகள் நாடாளுமன்றத்திலே மிக சிறப்பாக இருக்கிறது. அவர் பேச்சிலே புயல் வீசுகிறது, அவருடைய பேச்சிலே தென்றல் வீசுகிறது, அவருடைய பேச்சிலே இடியோசை கேட்கிறது, அவருடைய பேச்சிலே மழை பெய்கிறது, அவருடைய பேச்சு நிதானமாக இருக்கிறது, கூர்மையாக இருக்கிறது, சில நேரத்தில் கேலி கிண்டல் நக்கலோடும் இருக்கிறது. கிண்டலா பதில் சொல்லணும்னா கிண்டலா பதில் சொல்றார். இந்த நாடாளுமன்றத்தினுடைய அவருடைய முதல் உரை மிக அற்புதமாக அமைந்திருந்தது. இந்த உரையிலே அவர் மோடியை பார்த்து சொன்னார், நாங்கள் எல்லாம் பயாலஜிக்கல், வி பான் வி டை. ஆனால் இங்க இருக்கிற பிஎம் இவர் நான் பயாலஜிக்கல், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெத்தா அது பயாலஜிக்கல் சைல்டு, அதுவே பிறந்தா அது நான் பயாலஜிக்கல். அவர் மோடியை பார்த்து சொன்னார் இவர் நான் பயாலஜிக்கல். அது மட்டுமல்ல, அவர் கடவுளோடு பேசக்கூடியவர், ஹி ஸ்பீக்ஸ் டு த காட் டைரக்ட்லி. உடனே அங்க எல்லாம் சிரிச்சாங்க, சத்தம் போட்டாங்க. உடனே சொன்னார், இது நான் சொல்லலைங்க, உங்க மோடியே சொன்னதுதான், அவரே சொன்னார், கடவுள் அவதாரம் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு அவர் சொன்னதை ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய பகவத் அவர் கிண்டலாக சொல்லி இருக்கிறார். அவர் கடவுள் அவதாரம் என்று மனிதர்கள் யாரும் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் சொல்ல காரணம், இப்படி சமயோஜித அறிவோடு பாராளுமன்றத்திலே சோபிக்கிறார் நம்முடைய அன்புக்குரிய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். அற்புதமான தலைவர் அன்னை சோனியா காந்தி அம்மையார், அனுபவம் நிறைந்த தலைவர் நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஆகியோருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இந்த இயக்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது டெல்லியை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்முடைய அறுவை சகோதரர் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், அவருக்குன்னு ஒரு செயல் இருக்கு, அவர் செயல் அவர் பேசுவார். நீங்க அவர் செயல் தான் பேசுறார். சில நேரத்தில் சில கருத்துக்களுக்கு வரவேற்பு இருக்கும், சில நேரத்தில் எதிர்ப்பும் இருக்கும். பட் எதிர்ப்போ வரவேற்போ அதை பற்றி கவலைப்படாமல் எது யதார்த்தமோ எது மனதில் தோன்றுகிறதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடியவர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் கார்த்திக் சிதம்பரம். நம்ம சில விஷயம் பிடிக்கலாம், சில பேர் பிடிக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் என்ன சொல்லணுமோ அதை வந்து தைரியமா துணிச்சலா சொல்றார். யோசிச்சு யோசிச்சு பேசிட்டே இருந்து பக்க விளைவு என்ன, சைடு எஃபெக்ட் என்ன வரும், என்ன வரும்னு யோசிச்சு யோசிச்சு பேச முடியாது. அப்படி பேசிட்டே இருந்தாலும் யதார்த்தம் வராது, உண்மை வராது. அதனால சைடு எஃபெக்ட் பத்தி எல்லாம் கவலைப்படாம அவர் பாட்டுக்கு அவர் ஸ்டைல அடிச்சு விட்டுட்டே போயிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சு விட்டுட்டு போனாலும் ரெண்டாவது தைரிய சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டாரு, அது வேற விஷயம். அதனால ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நாங்கெல்லாம் பேசி எங்களுக்கு சீட்டே இல்லை, அது வேற விஷயம். என்ன, அதனால எல்லாத்துலயும் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவர் சொன்ன மாதிரி நண்பர்கள்லாம், நம்ம சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜ்ய சொன்ன மாதிரி ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டை நம்ம என்ன செய்யணும்,
திமுக கூட்டணி இருக்கும், கூட்டணியில் வெற்றி பெறுறோம். அவரே சொன்னார் எம்எல்ஏக்கள் வர்றது 10-18 எம்எல்ஏக்கள், ஒரு 10 எம்பி. இதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான், பாராட்டுக்குரிய விஷயம், மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதே நேரத்தில் காங்கிரஸ்ல இருக்கிற அஸ்திவாரத்திலே அடித்தளத்திலே இருந்து பணியாற்றக்கூடிய தோழர்கள் நிர்வாகிகள் அவர்கள் உயரவில்லை என்றால், அவர்கள் வளரவில்லை என்றால் கட்சி வளர முடியாது. அவர்கள் வளர்வதற்கு என்ன வழி? ஒரு 10 எம்பி ஆகி நாங்கள் கொடுக்குற எம்பி பண்ணல, அங்கே ஒரு இங்கே ஒரு வேலை கொடுக்கறதுல நீங்கள் வளர்ந்துட முடியாது. 18 எம்எல்ஏ கொடுக்குற எம்எல்ஏ பண்ணல நீங்கள் வளர்ந்துட முடியாது. ஒரு கட்சி அஸ்திவாரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் முதலில் அமைப்பு ரீதியாக கட்சி உருவாக்கப்பட வேண்டும். இப்போ திமுக அண்ணா திமுக உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லா ஊரிலேயும் இந்த ரெண்டு கட்சிக்கும் அமைப்புகள் இருக்கிறது, கிளை வாரியாக அமைப்புகள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் அதுபோல ஏறக்குறைய 13,000 மேற்பட்ட பஞ்சாயத்துகளிலே, எல்லா பஞ்சாயத்துகளிலேயும் கட்சியினுடைய அமைப்பு கிளை உருவாக்கப்பட வேண்டும். இது ஒரு பக்கம், இதை நோக்கி நாம பயணிக்கணும். ஒன்று, இரண்டு, இப்ப இமீடியட்டா இன்னொரு 4-5 மாசத்துல வர்ற வேலை என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்னா பஞ்சாயத்து தேர்தல். ஏற்கனவே 13,500 பஞ்சாயத்துக்கள், ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் 8 பேர் 10 பேர் பஞ்சாயத்து உறுப்பினர், அதற்கடுத்து ஒன்றிய குழு 5,000 பேர் ஓட்டு போடுற ஒன்றிய குழு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றியத்துடைய சேர்மன்ஸ், அப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து 50,000 பேருக்கு ஒருத்தர், ஒரு மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள். இதுக்கான தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலில் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களை, வட்டார தலைவர்களை, வந்திருக்கிற உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்குள்ளே எத்தனை பஞ்சாயத்துகள் இருக்கிறதோ அந்த பஞ்சாயத்துகள் அனைத்திலேயும் பஞ்சாயத்து தலைவருக்கு காங்கிரஸ்காரர்கள் போட்டியிட வேண்டும். அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டிருக்கிற பஞ்சாயத்து உறுப்பினர்கள், பஞ்சாயத்து போர்டு மெம்பர்ஸ், வார்டு மெம்பர்ஸ், அதிலேயும் ஒவ்வொரு காங்கிரஸ்காரரும் போட்டியிட வேண்டும். அதுக்கு கூட்டணி கிடையாது, சின்னம் கிடையாது, யாரை கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அங்கங்க இருக்கிற வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போதே பஞ்சாயத்துக்கு யார் நிற்கிறது, பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு எந்தெந்த வார்டில் யார் போட்டி போடுறது என்பதை அங்கங்கே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். பஞ்சாயத்து போர்டு மெம்பர் பதவி கூட ஒரு கௌரவமான பெரிய பதவி தான். பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் பதவி என்பது சாதாரணமான பதவி அல்ல. இந்திய ஜனாதிபதிக்கே செக்கில் பவர் கிடையாது, போடுற கையெழுத்து போடுற பவர் கிடையாது. கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு செக் பவர் இருக்கு, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. மத்திய மாநில அரசு டைரக்டா பஞ்சாயத்துக்கே பணம் தருகிறது. நீங்க குளம் வெட்டலாம், பைப் போடலாம், ரோடு போடலாம், என்ன வேணாலும் பஞ்சாயத்தில் பண்ணலாம். அந்த ஃபண்டை நீங்க மக்களுக்காக பயன்படுத்தலாம். ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஒரு பெரிய கட்டடம், காரு ஜீப்பு, ரெண்டு மூணு பிடிஓ, அதுக்குள்ள யூனியன் என்ஜினியர்ஸ், எக்ஸ்டென்ஷன் ஆபீசர்ஸ், இப்படி வரிசையா அந்த அமைப்புக்குள்ள மத்திய அரசு மாநில அரசு தருகிற பல கோடி பணம், பல கோடி பணம். ஒரு தடவை யூனியன் சேர்மன் ஆயிட்டா சில பேர் வீடு கட்டிடுறான், கார் வாங்கிடுறான், உங்களை அப்படி வாங்க சொல்லல. ஆனா அந்த யூனியன் சேர்மன் பதவி இருந்தா அந்த யூனியனுக்குள்ள நீங்க தான் ராஜா. எம்எல்ஏ இருக்கலாம், மந்திரியா கூட இருக்கலாம், மந்திரி எம்எல்ஏயும் தாண்டி கூட, எம்பி எம்எல்ஏ மந்திரி எல்லாம் தாண்டி கூட ஒரு யூனியன் சேர்மன் யூனியன்ல செயல்பட முடியும். என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நான் 6 தடவை எம்எல்ஏ இருந்தேன். இப்ப ராமச்சந்திரன் எம்எல்ஏக்கு நிற்கும் போது கூட எங்கெல்லாம் பஞ்சாயத்து பிரசிடென்ட் நமக்கு வேண்டிய ஆள் இருந்தாலும், ஏதாவது பஞ்சாயத்தில் நமக்கு வேண்டிய பிரசிடென்ட்னு சொன்னா அங்கே நமக்கு ஓட்டு கண்டிப்பா அந்த பூத்துல ஜாஸ்தி வரும்.
அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட், நீ கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு பிரசிடன்ட் காங்கிரஸ்காரர் இல்ல நியூட்ரலா கூட நம்ம ஆதரிக்கிறாரு அப்படின்னு இருந்தா அந்த பஞ்சாயத்துல கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் மெஜாரிட்டி ஓட்டு நமக்கு தான் இருக்கும், அது சந்தேகமே கிடையாது. அஸ்திவாரம் தானே, இதில் அந்த அஸ்திவாரத்தை ஏற்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எம்பி எம்எல்ஏ தேர்தலில் மட்டும் ஷேர் பத்தாது, பஞ்சாயத்துக்கு சின்னம் கிடையாது. ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஷேர் வேண்டும், கூட்டணியில் பேசி வாங்கணும். சும்மா 2-1-15 காங்கிரஸ் 1 நின்னுக்கோ, காங்கிரஸ் 2 நின்னுக்கோ. 400 பஞ்சாயத்து யூனியன் இருக்கு, 10 எம்பினா 25% இருக்கும். 100 சேர்மன் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் காங்கிரஸுக்கு இருக்கணும். பஞ்சாயத்து யூனியன்ல எல்லா மாவட்டங்கள்லயும் ஒரு 100 பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் இருந்தா காங்கிரஸ் நம்ம ஒன்றும் உரம் போட்டு எல்லாம் வளர்க்க வேண்டியதில்லை, தன்னால காங்கிரஸ் வளரும், தன்னால காங்கிரஸ் செழித்து வளரும். 18 இருக்கிறது நாளைக்கு 28-48 தன்னாலே வளரும், உயரும். அதே மாதிரி மாவட்ட பஞ்சாயத்து மேயர், அது வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ 1-1 உட்கார்ந்து இருக்காரு ஒரு மேயர். இது மாதிரி அங்கங்க ஒரு 10 மேயர், புதுக்கோட்டை நகராட்சி மேயர் ஆக போகுது, திருச்சி புதுக்கோட்டை இப்படி மேயர் வரும்போது 2-1 மேயர் காங்கிரஸுக்கு வேண்டாமா, இருக்கணும் வரும்போது. சரி, இந்த மாதிரி மேயர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், நீங்க பாப்பீங்க பின்னாடி ஒரு பெரிய போர்டு போட்டிருக்கோம், மாவட்ட ஊராட்சி தலைவர் எம்பளம் போட்டிருக்கும், கார் கலெக்டரேட்ல ஆபீஸ், ஏறக்குறைய 3/4 கலெக்டர் மாதிரி, பாதி மந்திரி மாதிரி அவர் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். காங்கிரசுக்கு ஒரு 25% வேண்டாமா? சோ இப்படி அங்கங்கே இது யாரு, நீங்களா வாங்க முடியாது, நாங்க தான் வாங்கி கொடுக்கணும், நாங்க தான் வாங்கி கொடுக்கணும். அருமேஸ்வரர் செல்வ பெருந்தகை அவர் முயற்சி எடுக்கிற போது எங்களை போன்ற முன்னாள் தலைவர்கள், கார்த்தி சிதம்பரம் மாதிரி இருக்கக்கூடிய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், சட்டமன்ற கட்சி தலைவர் எல்லாருமே சேர்ந்து காங்கிரஸை மத்தியிலே வற்புறுத்துவோம். உள்ளாட்சி தலைவர் வரும்போது ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பேசி கீழே இருக்கிற அடிப்பட்டத்தில் இருக்கக்கூடிய கடந்த 50-60 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை என்றாலும், கூட்டணி ஆட்சியிலே இல்லை என்றாலும், காங்கிரஸை காத்து கொண்டிருப்பவர்கள் தலைவர்கள் அல்ல, கீழே இருக்கிற தொண்டர்கள், கீழே இருந்து கஷ்டப்படுகிற தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் ஏதாவது பதவியை பெற வேண்டாமா? எத்தனை காலத்துக்கு தான் எம்பி எம்எல்ஏக்கே வேலை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறது? எத்தனை காலத்துக்கு தான் பஞ்சாயத்து கூட பிரசிடண்ட கூட வர முடியாம, ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர்களை கூட வர முடியாம, பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வெளியே நின்று எத்தனை காலத்தான் கட்டடத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? எனவே இந்த பொறுப்புகளில் எல்லாம் வந்தால்தான் எங்க முன்னாலே பேசிய நண்பர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் இன்னும் வேகமாக வளர முடியும். ஆக நம்முடைய இலக்கு, நம்முடைய இலக்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அதான் சொன்னார், அதிகாரப்படுத்துதல். அதிகாரம் வழங்கப்பட்டால்தான் அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும். சாதாரண மனுஷன் எவ்வளவு கோடி சொன்னா கூட இருக்கலாம், எத்தனை லட்சம் தள்ளி கொடுத்துட முடியும்? பண்ண முடியாது. பணத்தாலே மக்களுக்கான சேவையை செய்ய முடியாது, பதவியாலே செய்ய முடியும். யாரோ ஒருவருடைய பதவியாலே அல்ல, அவர்களையும் பதவியிலே அமர்த்துவதாலே அவரவர்கள் பலம் பெறுவார்கள், அங்கங்கே உயர்வார்கள். அதுதான் அம்பேத்கர் சொன்னார், அதிகாரமயமாக்குதல், அதிகாரப்படுத்துதல் என்று சொல்லி. அதே அப்படி இந்த பரவலான அதிகாரங்களை பெறுகிற விதத்தில் நம்முடைய பணிகள் தொடர வேண்டும். செல்ல பிறந்தகை தைரியமாக துணிச்சலாக காமராஜர் ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்று பேசுகிறார், அப்படிதான் நானும் பேசினேன். அதனால அதை பத்தி அவர் காலம் பதவி வரவும் போகும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் கூட காங்கிரஸ்ல சேரும் போது எம்பியா தான் சேர்ந்தேன், இப்ப சும்மா தான் இருக்கேன். 5 வருஷம் 5 ரூபா மெம்பரா தான் இருந்தேன், அப்புறம்தான் அகில இந்திய செயலாளர் போட்டாரு, அப்புறம் தான் மாநில தலைவரான, அப்புறம் 5 வருஷம் எம்பியா இருந்தேன், இப்ப மீண்டும் 5 ரூபா மெம்பரா இருக்கேன்.
நீங்களும் நானும் ஒண்ணுதான், எல்லாம் வந்து அடிப்படை உறுப்பினர், நானும் அடிப்படை உறுப்பினர் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதவிகள் வரும் போகும். ஆனால் ஒரு வருத்தம் என்னன்னா, பதவிகள் வரும் போகும், வாய்ப்பு வரும் போகும், ஜெயிக்கலாம் தோக்கலாம், நின்று கூட தோக்கலாம், நின்று ஜெயிக்கலாம். ஆனால் யாருடைய சதியாலையாவது யாரும் பழிவாங்க கூடக்கூடாது, அதுதான் இவருடைய கருத்தாகும். அப்படி யாராவது சதி பண்ணி ஒரு மனுஷனை வீழ்த்த நினைச்சா, அது என்ன வீழ்த்த நினைச்சா, கண்டிப்பா அது முடியவே முடியாது என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொண்டு, அதான் கடைசி ஆயுள் காலம் முழுவதும் அரசியல் தான், மக்களுக்காகத்தான் தொடர்ந்து பணியாற்றுவேன். இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது, அது என்னவென்றால், இங்க பென்னட் பேசும்போது சொன்னார், புதுக்கோட்டை ராஜா ராஜகோபால தொண்டைமான் 550 சமஸ்தானங்கள் இருந்தது, இந்தியா சுதந்திரம் அடைகிற போது புதுக்கோட்டை ஒரு தனி நாடு, புதுக்கோட்டை மகாராஜா தலைமையிலே தனி நாடாக இருந்தது. 1952 வல்லத்தரசு எம்பி 52 இருந்து டிலிமிட்டேஷன் வர வரைக்கும், உமாநாத்தில இருந்து நான்ல இருந்து ரகுபதி வரைக்கும் தொடர்ந்து எம்பி இருந்தது. அதுக்கு பிறகு எம்பி பதவி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இல்லாமல் போனது. ஆனால் சட்டப்படி, அரசியல் சட்டப்படி, டீலிமிட்டேஷன் கமிட்டியுடைய விதிகளின்படி ஒரு மாவட்ட தலைநகரம் இருக்குமே ஆனால், அந்த தலையத்துக்கு உட்பட்டு 6 எம்எல்ஏ தொகுதி இருக்குமே ஆனால், அதை ஒரு நாடாளுமன்றமாக அறிவிக்க வேண்டும். நமக்கு புதுக்கோட்டை மாவட்டம் 6 எம்எல்ஏ தொகுதி, ஆனாலும் இந்த 6 தொகுதியும் குரங்குகை பூமாலை மாதிரி அறநாளிகை கொண்டு போய் ராம்நாட்டிலே சேர்த்து, பக்கத்துக்கிற ஆலங்குடியை திருமயத்தை சிவகங்கையில் சேர்த்து, புதுக்கோட்டையும் கந்தரக்கோட்டையும் திருச்சியில் சேர்த்து, விராலிமலையை கொண்டு போய் கரூரில் சேர்த்து, இப்போ புதுக்கோட்டை மக்களுக்கு 1 எம்பி இல்லை, 4 எம்பி. 4 எம்பியை பார்க்க அங்கங்கே 100 கிலோமீட்டர் பயணம் செய்து எம்பிகிட்ட லெட்டர் வாங்க போகணும். இப்படி ஒரு அபாயமான நிலை, அவல நிலை புதுக்கோட்டையில் இருக்கிற 15 லட்சம் வாக்காளர்களுக்கும் 25 லட்சம் மக்களுக்கும் புதுக்கோட்டையில் இருக்கிறது. எனவே அடுத்த லீடு மினிஷன் வருகிற போது புதுக்கோட்டை தனி பாராளுமன்றமாக இருக்க வேண்டும். வழக்கம் போல் பாராளுமன்ற தொகுதியாக 6 தொகுதியும் உள்ளிட்ட புதுக்கோட்டை தொகுதி ஏற்படுத்த நாம் மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து, எல்லா தலைவர்களும் சேர்ந்து புதுக்கோட்டை ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக உருவாக, டீலிமிட்டேஷன் உருவாக எல்லா முயற்சியும் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.